இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள அண்ணாச்சி வேளாண்மை அவர்களுக்கு நான் முதலாக அணுகுகிறேன். மொழிபெயர்ப்பு என்பது தமிழ் இலக்கிய வகையில் இரண்டாம் தரமாக போய்கொண்டிருந்த காலத்தில் இதையும் படைப்பாளர்களுக்கு சமமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு உந்துதலினால் தான் 2003 என்னுடைய நண்பர்களோடு இணைந்து மொழிபெயர்ப்பு இதழ்களை தொடங்கினேன். மொழிபெயர்ப்பாளர்கள் எக்காலத்திலும் இரண்டாம் நிலை இல்லை என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காகவே நான் அந்த மொழிபெயர்ப்பை தூக்கப்படுகிறேன். எழுத்தாளர்கள் என்பவர்கள் தங்களுடைய படைப்பை ஒரு தேசிய இலக்கியமாக படைக்கிறார்கள். ஆனால் மொழிபெயர்ப்பாளர்கள் அதே படைப்பை உலக இலக்கியமாக மாற்றுகிறார்கள் என்பதுதான் உண்மை. உலக இலக்கியமாக மாற்றக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் படைப்பாளருக்கு சமமாக இல்லையா, இல்லை அதோட எப்படி உயர்ந்தவர்கள் இல்லையா என்பதுதான் இந்த கேள்வி. அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்களுக்கு விருதுகள் வழங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அண்ணாச்சி அவர்கள் படைப்பாளர்களுக்கு ஒரு பெரிய விருதை தொடங்கி அளித்தார்கள். கீரா அவர்களுடைய பெயர். அப்பொழுதுதான் அண்ணாச்சி அவர்களிடம் மொழிபெயர்ப்பாளரை நீங்கள் கண்டுகொள்ளவில்லையே, படைப்புகள் மட்டும் போதுமா, அது பிற மொழிகளுக்கு உலக மொழிகளுக்கு செல்ல வேண்டாமா, அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்காக ஒரு ஏற்பாடு ஒன்று செய்யுங்கள் என்று கூறினேன். அந்த வகையில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பு குறிஞ்சி நீங்கள் சொன்னதற்கு தந்தார்கள் உங்களுடைய மொழிபெயர்ப்புகளுக்கு மொழிபெயர்ப்பு விருதுக்கு ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று போனில் சொன்னான். ஆஹா, மொழிபெயர்ப்பு விருதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார்கள், நமக்கு எப்படி விருது கிடைத்துவிடும் என்று நான் ரொம்ப நம்பிக்கொண்டிருந்தேன். அப்புறம் அடுத்த வார விஷயத்தில் சொன்னார், அந்த விருதுக்கு நீங்கள் தான் நடுவர் என்றார். விட்டது விருந்து விட்டேன். அதாவது ஒரு விருதை சொல்லிவிட்டு அந்த விருதுக்கு அவர் தவிர்க்க வேண்டும் என்றால் நீ நடுவராக இரு அப்படின்னா சரியாக. அந்த வகையில் இது வந்து நான் ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். நந்தி திசையற்றும் என்ற விருது கிட்டத்தட்ட 2004 ஆரம்பித்தது. 2019 வரையில் அதை நடத்தி கொண்டிருந்தோம். அதுவரையில் 146 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு நாங்கள் விருது வழங்கியிருக்கிறோம். 2 ஆண்டுகள் கொரோனா காலத்தினால் வழங்காமல் இருந்தது. இந்த ஆண்டு வருகின்ற செப்டம்பர் 30 நாள் உலக மொழிபெயர்ப்பாளர் தினத்தில் மீண்டும் அந்த விருதை வழங்க இருக்கிறோம். அந்த விருதோடு கூட என்னுடைய 80வது புத்தி விழாவும் உதவியில் நடக்க இருக்கிறது. இது ஒரு செய்திக்காக சொல்கிறேன். கே.எஸ். சுப்ரமணிய அவருடைய அந்த மொழிபெயர்ப்புகளை கண்டாலே ரொம்ப பிரகாயம் அடைய வேண்டியதாகும். அந்த அளவிற்கு
அவர் ஒரு சாதாரண மொழிபெயர்ப்பாளர். அது மட்டுமல்ல, அர்ஜுனரின் மகாபாரதத்தில் சர்வீ சாட்சியம் பாருங்கள். சர்வீ சாட்சி என்றால் இருகை உள்ளவர்கள், ரெண்டு கையாலையும் அம்பு விட்டு ஒரு மகாபாரதம் அவ்வளவு உயரமான மனிதனை சொல்வார்கள். அதே போன்று கே ஏ சுப்பிரமணியன் அவர்கள் தமிழிலிருந்தும் ஆங்கிலத்திற்கும் ஆங்கிலத்திலிருந்தும் தமிழுக்கும் கொண்டு சொல்வதால் அவரை ஒரு சபிய சாட்சிதான் என்று சொல்ல வேண்டும். அதே போன்று இங்கு உள்ள நம்ம நல்லத்தப்பி அவர்களும் இரண்டு மொழியிலேயும் வல்லவர்கள். அவரும் கன்னடத்திலிருந்து தமிழுக்கும் தமிழிலிருந்து கன்னடத்துக்கும் கொண்டு சேர்க்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்த மொழி ஆளுமை உடையவர்கள். கே சசர் போன்ற இன்னொரு ஆளுமையும் உண்டு. அதாவது இந்த கேசர் அவர்கள் மனிதர்கள் மட்டும் செய்வதில்லை, ஆங்கிலத்திலும் சரி தமிழும் சரி மிக சமமாக எழுதக்கூடியவர்கள். அதே போன்று எனது நண்பர் ஆர் நடராஜன் அவர்களும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார்கள், தமிழிலிருந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பார்கள். சொந்த படைப்புகளாகவும் தமிழிலிருந்தும் ஆங்கிலத்திலும் சரளமாக எழுதக்கூடியவர்கள். இந்த ரெண்டு பேரும் ஒரே ஒரு தராசிக்கு ரெண்டு தட்டு போன்ற ஒரு நபர். அந்த அளவிற்கு அவர்கள் இருவருமே ஆங்கிலத்திலும் சரி தமிழும் சரி மிகவும் புலமை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட கேசத்துடைய அந்த ஆளுமையை அனுசரித்து அவருடைய பெயரால் இந்த விருதை வழங்க தொடங்கி இருக்கும் விஜயா வாசகர் வட்டத்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது வந்து விருதுகள் பெறப்படுகிறதா வாங்கப்படுகிறதா என்று ஒரு அரசர் போய்கொண்டிருக்கிறது. இன்றைய தமிழ் இந்துவும் கூட பெரிய கட்டுரை என்ற கட்டுரைகள் இருந்திருக்குது. படித்தால் இந்த விருதுகள்லாம் நாம் பெற வேண்டுமா என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், விருதுகள் என்பது பெறப்பட வேண்டும், வாங்கப்படக்கூடாது. அதுக்கு சிபாசு எடுத்துக்கொண்டு அவங்களை அவங்களே சித்தி வந்து அந்த விருது பெறக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் 1994 சாகித்ய அகாடமி விருது பெற்றேன். அதுவரை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்களுடைய பின்னால் ஒரு வழிவட்டம் இருப்பதாக எனக்கு தோன்றும். அவர்களை பார்த்தாலே ஒரு கடவுளை பார்த்து கும்பிடுவது போல் ஒரு மரியாதை தோன்றும். அந்த நேரத்தில் எனக்கு சாகித்ய அகாடமி விருது 1996 December 16 அறிவித்திருக்கிறார்கள். நான் கவனிக்கவில்லை. அன்று வானொலி அதிகமாக தொலைக்காட்சி பெட்டிகளில் இல்லை, வானொலி தான் என்று வானொலியில் அறிவித்திருக்கிறார்கள், தொலைக்காட்சியும் சொல்லியிருக்கிறார்கள். நான் இரண்டையுமே கவனிக்கவில்லை. நாங்கள் இருப்பது ஒரு சின்ன கிராமம், அந்த தொலைக்காட்சி பெட்டிகள் அப்போ கிடையாது, வானொலி தான். அந்த வானொலி செய்யும் எனக்கு தெரியாது. நான் பணியாற்றுவது கால்நடை பராமரிப்புறை. மறுநாள் கால்நடை பராமரிப்புடைய மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது இந்து பேப்பரும் திருமணி பேப்பரும் வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் காலையிலே என்னால் படிக்க முடியாது. என்னுடைய மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே கால்நடைகள்லாம் இருந்தது, அதுவருக்கு சிகிச்சை அளித்து விட்டு 11 மேல் தான் எனக்கு ஓய்வு கிடைக்கும். அப்படி ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் பத்திரிகை படிக்கும்போது வழக்கம். அன்று அதுபோல் தான் நான் பத்திரிகை தொடங்கினேன். 2 பக்கம் 3 பக்கம் பார்த்தோம். 4 பக்கத்தில்
பொன்னிலனுக்கு சாகித்ய அகாடமி உள்ளது. மொழிபெயர்ப்பார் புதிய வாரத்திற்கு விஷக்கண்ணி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி உள்ளது என்று திறமையில் பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியம். ஒரு பேர் சிவர் இன்னொரு திப்பாதிச்சு சொல்வார்கள், அதை பொறுத்து அந்த வகையில் அந்த என்னுடைய இன்ப அதிர்ச்சி பயந்து கொள்வதற்கு சுற்றுமுற்றும் பார்த்தால் அந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு யாரும் மனிதர்கள் இல்லை. அப்பொழுது சிகிச்சையாக வந்த ஒரு விவசாயி கடைசியாக இருந்தாலும் அவருக்கு என்னுடைய மேஜிக்கு எதிராக அமர்ந்திருந்தார். அவரை பார்த்து டக்குன்னு நான் எழுந்துச்சேன். அவர் எழுந்து அந்த விவசாயியுடைய கையை பிடிச்சு கொடுக்கிறேன். டாக்டர் இது வரைக்கும் நல்லதாக இருந்தார், இப்பொழுது என்ன இந்த மாதிரி கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு இப்படி பார்க்கலாம். என்ன 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 சார் என்ன சார் ஆச்சுன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு விருது ஒன்று எனக்கு கொடுத்துருக்காங்க. இது புத்தகத்துக்காக போய் மகவே பரிசுது அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லையா, இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் தராங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டார். என் கையை குளிக்கிறார். இதுதான் யாருக்கும் மரியாதை ஒரு நம்ம வந்து பெற்ற அந்த விருது. அவர் கொடுக்கும்போது தான் அவர் பங்காக கொடுக்கிறாரா இல்லை மகிழ்ச்சியாக கொடுக்கிறாரான்னு தெரியாது. இருந்தாலும் முதன் முதல் நான் பயந்து கொண்டது இந்த விவசாயிகிட்ட தான். இந்த விருதை இப்பொழுது அங்க இருக்கும் இரண்டு சகோதரியும் சரி நல்லதும் சரி இயல்புடைய திசையற்று விருதை பெற்றவர்கள் என்று சொல்லிக்கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். அந்த முதலில் நல்லத்தம்பிக்கும் வழங்கியிருந்தோம், சகோதரி சுசலா அவர்களுக்கும் வழங்கியிருக்கிறோம். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், திசையிட்டு விருது எஸ்ஆர்எம் மொழிபெயர்ப்பு விருது இன்றைய விருது, இந்த மூன்று விருதுக்கும் நடுவராக இருந்தது ஒரு சகோதரியை தேர்ந்தெடுத்தது எனக்கு மிகவும் ஒரு அளப்பரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் நம்ம ரிஷி இலக்கங்களை படித்திருப்போம், ஒரு 10 பக்கம் மட்டுமே தள்ள முடியாது தமிழில். இன்று அப்படி இல்லை. சுஷாவுடைய அசுரனாகட்டும் குற்றமும் தண்டனையாகட்டும் படிக்க 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 உள்ள எழுத்து பண்டே செல்கிறோம். அந்த மொழிபெயர்ப்புடைய அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு ஆசையினால்தான் அவர்களுக்கு அந்த நடுவராக இருந்து இந்த மூன்று பேர் நடுவர் கூட ரவி சுப்பிரமணியன் கேட்டார், என்ன சார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. நான் முதலே சொன்னது சுவிசர்லாந்துக்கு கொடுக்கலாம், அடுத்தது எதுக்கு சொல்றீங்க அப்படின்னார். அடுத்தது ஒரு பிறமொழிக்கு இல்லை நம்ம தமிழ்லேருந்து பிறமொழிக்கு கொண்டு போறவங்களுக்கு ஒரு 3-4 பேர் இருக்குன்னா, சரி இதை வந்து காவை அப்படி சொல்றார் இப்படி அதுக்கு வேற வாழ்த்து காரணம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வகையில் நிலத்தம்பி ஓரளவுக்கு ரெண்டு மொழியிலையும் செய்கிறார் அவருக்கு கொடுக்கலாம் என்று ஏகமனதாக அதை ஒத்து ஏற்றுக்கொண்டோம். அப்படித்தான் இந்த விருது இன்று வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த இருவருக்கும் இந்த விருது வழங்கி சிறப்பிக்க சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அண்ணாச்சி வேறாகம் அவர்களை நான் மனதாக பாராட்டுகிறேன். இந்த விருது தொகையை யார் வழங்குவார்கள் அப்படி என்றால் அவர் சுப்பிரமணியன் ஐஏகே சுப்பிரமணிய பெயரை சொல்றார், அந்த பிஎல் சுப்பிரமணியன் அப்படி சொல்லும்போது அந்த மகானை வணங்க வேண்டிய தோன்றுகிறது. ஒரு மொழிபெயர்ப்புக்காக முழு பெரிய தொகை அவர் வழங்கியிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது.
நாங்களும் நல்லி குப்பிசாமி செட்டியார் அவர்களுடைய அந்த பொருளாதார ஆண்டுதோறும் 1.5 லட்சத்துக்கு விருது கொடுக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒரு 10 பேர்களுக்கு கொடுக்கிறோம். ஆனால் இவர் 2 பேர்களுக்கு ஒரு மிகப்பெரும் தொகையாக அதை வழங்கியிருப்பது பாராட்டுக்குரியது. அவரையும் பாராட்டுகிறேன். நம்ம கோபாலனுடைய மொழிபெயர்களை நான் அதிகம் படித்ததில்லை, எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவருடைய மொழிபெயர்ப்பும் சரி அதை கிரியேட்டும் சரி மிக சிறப்பாக இருக்கிறதாக நான் படித்ததிலிருந்து அறிகிறேன். ஆனால் நான் படிக்கவில்லை என்பது தெரிந்து கொள்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பிற்கு என்னை நடுவராக இருக்க சொன்ன அண்ணாஜி அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொள்ள சொன்னதற்கும் அவையோருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.